நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பொதுவாக நாம் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் மாதிரி இந்த டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது ப்ளூ கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் அந்த டோக்கனை வாங்கிட்டு என்ட்ரன்ஸில் வந்து இதுக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த தடவை நான் போகும்போது இந்த ப்ளூ கலர் மாதிரி டோக்கன் கொடுக்கல, ஸோ அதுக்கு மாதிரி டிக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளூ கலர் டோக்கனுக்கு பதிலாக இந்த டிக்கெட் மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்கோடு மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ட்ரன்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸோ என்ட்ரன்ஸ் நோக்கி போனேன். அது எங்கே ஸ்கேன் பண்ணும் எனக்கு தெரியல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் இருந்தால் ஈஸியாக நம்ம டச் பண்ணிட்டு போயிடுவோம். இது ஸ்கேன் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அங்கே கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டிக்கெட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் அந்த டோக்கன் காமிப்போம். இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் ஷோ பண்ணும் அப்படின்னு காமிக்கிறாங்க. அங்கே தான் நீங்கள் டிக்கெட்டை வந்து தூக்கி மேலே வச்சு காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கீழே வந்து இந்த ப்ளூ கலர் டோக்கன் நம்ம வைப்போம். ஸோ டோர் ஓப்பன் ஆகும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து பிளாக் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அங்கே தான் லென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்கள் அந்த பார்கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் நீட்டி வைங்க, அப்போ வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு அனுபவம் எனக்கு நடந்தது, அதை இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, நம்ம ட்ராவலை முடிச்சுட்டு வெளியே போகல, அந்த டைமில் வந்து என் பார்கோடு வந்து ஸ்கேன் ஆகாமல் ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிக்கெட்டை வந்து ரொம்ப ஃபோல்ட் பண்ணுறேன், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மடக்கிட்டேன், அது கூட இருக்கலாம். நான் ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த இதுக்கு நேராக நீட்டுறேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல தான் அது ஸ்கேன் ஆகுது, அது பார்த்துக்கோங்க, எங்கே ஸ்கேன் ஆகுது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு ட்ராப்பாக்காக இருக்குது. அதாவது நம்ம வந்து சண்டேனால் பரவாயில்ல, இதே பீக் ஹவர்னால் ரொம்ப கஷ்டம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணாதீங்க, டிக்கெட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோல்ட் பண்ணாதீங்க, அது கூட இருக்கலாம், அது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது எங்கே ஸ்கேன் ஆகுது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது கரெக்டாக அந்த லென்ஸுக்கு நேராக நீங்கள் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த டிக்கெட்டை வந்து பார்கோடை வந்து கரெக்டாக அந்த லென்ஸுக்கு நேராக நீட்டுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோட மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.